அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. சகல செல்வங்களையும் அடைய. சகல செல்வங்கள் அப்படின்னு நாம் சொல்லும் போதே எல்லாமே நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அதாவது எல்லா விதமான ஆடை அணிகலன்கள், அது மட்டும் இல்லாமல் எல்லா சுகங்களையும் நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்படி ஆசை இருக்கிறவங்க படிக்க வேண்டிய பாடல் அபிராமி அந்தாதியில 78வது பாடல். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் கலப அபிராம வள்ளி அணிதரள கொப்பும் வைர குளையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அம்பாள் அப்படியே நவரத்தினங்களும் மாணிக்கமா உடம்புல அணிஞ்சிருக்கிற மாதிரி. இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம அணிகிறோம் இல்லையா, அந்த டிசைனர் பிளவுஸ் அதெல்லாமே சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அம்பாள் வந்து அவ உலகத்துக்கே நாயகி. அப்ப அவ எப்படி அணிஞ்சிருப்பா, அவ நவரத்தினங்களையுமே தன்னுடைய ஆடை அணிகலன்களா அவ அணிஞ்சிருக்கிறா. அது மாதிரி அவ காதுல போட்டிருக்க கூடிய அந்த கம்மல் எப்படி இருக்கு அப்படின்னா, அது பெரிய வைரத்தோட அப்படியே மின்னுதான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு செல்வம் நிறைஞ்ச ஒரு முகத்தையும் அந்த உருவத்தையும் என் கண்ணு வந்து அப்படியே வாங்கி அதுலேயே நிற்கிது அப்படின்னு, அதாவது நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சுங்க அப்படின்னுவோம். ஒரு சில பிக்சர் வந்து அப்படியே நிற்கும், நம்மளுக்கு அந்த வீடியோ ஓடாமல் நிற்கும். அது மாதிரி அம்பாளை பார்த்த உடனே அந்த கண்ணு அப்படியே நிற்கிதான், அதுலேயே ஓவியம் வரைஞ்ச மாதிரி நம்ம கண்ணுக்குள்ளேயே அவளுடைய உருவம் நிறைஞ்சி இருக்குதான். இப்படி செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய அந்த திருவுருவத்தை நாம் நினச்சிக்கிட்டு நாம் அதை கண்ணிலேயே பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா நமக்கும் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் கிடைக்கும்.